பூஜை செய்யும் வழிமுறைகளை பற்றி பேசும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாய்ப்பு இல்லைன்னா அதுக்கு கவலைப்படாத நாமத்து சொல்றான். இப்படி எல்லாம் பக்தி செலுத்த வேண்டும், சொல்லித்தர வேண்டும். கால செருப்பு இருக்குதான், மன்னிக்குன்னு சொல்லிட்டு போய்யா, செருப்பு காட்டி போட்டால் பஸ்ஸில் போட்டால் முன்னாடி போயிடும். அதுக்காக ஒரு இது ஒரு பக்கத்து மிதிச்சிக்காத வச்சுக்க. அவன் செருப்புன்னா பரவாயில்ல சொல்லு, எப்படியாவது நாமத்தை சொல்லணும். இது ஏன் இவ்வளோ பூஜை பெற சொல்லித்தரோம்னா, வலிமை வேண்டும், ஆற்றல் பெற வேண்டும். எப்படி ஆற்றல் பெற வேண்டும்? இந்த பூஜையின் நோக்கம் நோயில்லா உடம்பு, வலிமையான உடம்பு. பூஜை நோக்கம் சிறந்த ஞாபக சக்தி, சிறந்த அறிவாற்றல். பூஜை நோக்கம் குறைபடாத செல்வம். பூஜை நோக்கம் எதையும் தாங்கிக் கொள்ளும் வீர உணர்ச்சி, ஆற்றல், வலிமை. இந்த வலிமை பெறுவதற்கு எப்படியோ பூஜை செய்து ஆசி பெற வேண்டும். சரி, கையில் காசு இல்லை, அன்னதானம் செய்யணும், வேணைய ஏதோ நாமத்தை சொல்லிட்டு வா, நிச்சயம் அது வரும். கேட்கும் போது இதையும் கேட்க வேணும், அடியனுக்கு செல்வனில் பெருக வேண்டும், ஏழை எளிய மக்கள் போய் பயனுள்ளனாக வாழ வேண்டும், அடியனுக்கு செல்வனில் பெருக வேண்டும், ஏழை எளிய மக்கள் பயனுள்ளாக வாழணும். அதே சமயத்தில் இந்த பலகீனமான அறிவு என்ன செய்யும்? செல்வத்தை விட்டுவிட்டால் நாளைக்கு பிற்காலம். அறிவுள்ளவன் சொல்லுவான், நாளைக்கு நீ செத்து போயிட்டா ஏ மனிதா, நமக்கு பிற்காலம், கைவிட்டு போனால் பிற்காலம்னா. நாளைக்கு செத்து போன என்ன செய்வேன் ஏ மனுஷா, நாளைக்கு செத்து போனான்னு என்ன செய்வேன்னா, ஆஹா ஆமாம் நாளை சாவுறேன். நீ இவ்வளோ கோட்டை கட்டுறிய, பிற்காலத்துக்கு வேணும் பிற்காலத்துக்கு வேணும்னு, நாளைக்கு இந்த ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் நீ போவேன், போகும்போது பஸ்ஸில் அட்டி போட்டு சாப்பிட போகிறோம் தெரியாது, அப்படி சொல்ல வேண்டும் மனசு. நாளைக்கு நாம் இருப்போமோ செத்து போமோ எதை இருக்கும்போது செஞ்சுக்கலான்னா, இந்த சிறப்பறிவு புண்ணியவானுகளுக்குத்தான் வரும். நாளை இருப்பது நிச்சயம் இல்லை, நாளை இன்று செய்யக்கூடிய புண்ணியம் நமக்கு துணையாக இருக்கும். நடப்பது நடக்கட்டும், ஆசான் நம்மை கைவிட மாட்டான். இது போன்ற நல்ல மனதில் உள்ளவன், நல்ல மனம் உள்ளவனுக்கு நிச்சயம் குறை வருமோ, பொருளாதாரத்தை தடை வருமோ? தடை வர வாய்ப்பில்லை, வரவே வராது. இன்று நாம் இவரோடு இருக்கின்றோம், இன்று நம்மகிட்ட 100 ரூபா இருக்குது, இதை ரெண்டு பேத்துக்கு அன்னதானம் பொருள் வேண்டும், இதை ரெண்டு பேத்துக்கு அன்னதானம் செய்வோம், நாளை என்ற பேச்சு வேண்டாம். இது முற்றுப்பெற்ற முனிவர்களுக்கு மட்டுமே இந்த சிறப்பு அறிவுறும், இல்லை என்னால் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொல்லிக் கொடுத்தால் நிற்குமா அது? சொல்லிக் கொடுத்தால் நிற்குமோ? நிற்காது. நாளை என்ன செய்வது? பிற்காலம் என்ன செய்வேன்? இன்று தந்த கடவுள் இன்று ஆயுசு தந்திருக்கிறான்னு ஒரு சாப்பாடு கொடுக்கின்றான் என்று கூட இருக்கின்றோம். நாளைக்கு என்ன என்பது நமக்கே தெரியாது, நடப்பது நடக்கட்டும் என்று எண்ணி அந்தன்ற பொழுதை வலிமை உண்டாகணும், வலிமை புண்ணிய பலத்தை தேடிக்கொள்ள வேண்டும், பூஜை செய்து கொள்ள வேண்டும். ஆக முன்னமே சொன்னோம், உடல் வலிமை, மன வலிமை, பொருள் வளம், உடல் பலம், ஆள் பலம், எல்லா உத்தியோக பலம், எல்லா பலமும் எல்லைக்குட்பட்டதே, குறிப்பிட்ட எல்லைக்கு தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலத்தில் இருக்கும் போதே ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.